அம்பேத்கர் எழுதுனது உண்மையானது கிடையாது, எச் ராஜா சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அந்த கையெழுத்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்துல ராமர் படம் போட்டு ராமஜெயம் எழுதியிருக்கும். ஆனா அவர் பெரிய அறிஞர். நீங்க மூணு மொழியை படிக்கணும், அது ஏன் நான் மூணு மொழியை படிக்கணும்னு கேட்டேன். உலகத்துல எந்த நாட்டிலேயாவது எந்த மாணவரையாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயப்படுத்தி இந்த ஒரு அரசியலமைப்பு காண்பீங்கள் பார்ப்போம். தமிழ்நாடு கற்பு சிறந்த பெண்களுடைய நாடு. இப்ப ஆண்களுக்கும் கற்பு வந்துருச்சு. மோடியுடைய குறிப்போடு செயல்படுகின்ற கற்புக்கு சின்னமாக இருக்கின்ற செங்கோட்டையை நாம் தப்பா சொல்லாமா? இடைவிடாது உடைத்த காரணத்தினால் பார்வை பாதிக்கப்பட்டு உடல்நலம் குன்றி அந்த சூழலிலும் அந்த இதை முடித்தவர் வந்து அம்பேத்கர். திராவிடத்தால் வேண்டும்னு சொல்ற சில அறிகுறிகளுக்காக கூறிக்கொள்ளுகின்றது. தொடர் அருள்மொழி அவர்கள் கூறியதை போன்று சில இடங்களில் சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அவசியமாகிறது. இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்னு வந்துருச்சா இல்லை, அல்லது தரத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு தேர்வை நடத்தி உங்களை வந்து பொறியியல் கல்லூரிக்கோ அல்லது மருத்துவக் கல்லூரி அனுப்பணும் வந்தாலே நம்ம பார்க்குற தற்கொலைகள் வந்துட்டே இருக்கு. தற்கொலைகள் தற்கொலை மட்டும் இல்லை, இந்த இன்ஸ்டியூட்டில் ட்ராப் அவுட்ஸும் பார்க்கணும். ஒவ்வொரு ஐஐடியில் இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை ஐஐடிகள்லேயும் ட்ராப் அவுட்ஸ் எண்ணிக்கை ஏராளமாக இருக்குது. ட்ராப் அவுட் ஆகிறவங்கெல்லாம் நம்ம ஆளுகளாக இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மை மக்கள், மகளிர் ட்ராப் அவுட்ஸில் வருது. இந்த ட்ராப் அவுட்ஸ் வர்றதை பற்றி எந்த அரசாங்கம் கவலைப்படலை, எந்த அமைப்பும் கவலைப்படலை. ஒரு பெண் வளாகத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றால் தற்கொலையாங்கிறது வேறு விஷயம். அந்த பெண் 19 வயதான பார்த்தீங்கன்னா லத்தீப் இன்றைக்கு உயிரோடு இல்லை. சாதாரண ஒரு வளாகத்தில் ஒரு இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த துறை ரீதியான சில விசாரணை நடக்கும், டொமஸ்டிக் என்கொயரி. இந்த டைரக்டர் ஆஃப் ஐஐடி வந்து அந்த டொமஸ்டிக் என்கொயரியை இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதன் முதல் கட்டமாக அந்த விசாரணை ஒழுங்காக நடக்க வேண்டும் என்றால் யார் மீது குற்றம் இருப்பதாக நினைக்கப்படுகின்றதோ அந்த நபரை இந்த சாட்சியத்தை கலைக்காத அளவுக்கு இடைநீக்கம் செய்வது என்பது முறையான வழக்கம். அப்போ தான் அவர் வந்து மற்றவங்களை வந்து அவர் வலியுறுத்த மாட்டார். அதற்கு பிறகு விசாரணை என்று இருக்கும். இதை தவிர போலீஸ் என்கொயரி காவல்துறையினுடைய அந்த விசாரணை இருக்கணும். அந்த இந்த சிறு பெண் இறந்து இவ்வளவு நாட்கள் ஆகின்றன, ஒரு அறிக்கை கூட அந்த டைரக்டர் தரல, எந்த துறை நடவடிக்கையும் எடுக்கலை, அந்த நபர் காணவில்லை. எஸ் வி சேகர் மாதிரி தான், ஏன்னா இருக்கும் இருக்காதுங்கிற மாதிரி. காவல்துறை அவ்வளவு கடுமையாக உடைக்கும், கண்ணுக்கு தெரியாது அவருக்கு, ஆனால் முன்னாலே இருப்பார் ஒரு கடவுள் மாதிரி. அப்படி போயிடுறாங்க. அது என்ன, இந்த குறிப்பிட்ட பிரிவர்கள் மட்டும் அப்படி போக முடியுது? மற்றவங்களுக்கு ஏதோ குற்றச்சாட்டு வந்ததுன்னா அடுத்த கணமே உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் கேட்க வேண்டிய முறைகள் வேறு, அவ்வளோ பெரிய சிதம்பரத்தையே விட மாட்டேங்கிறாங்க, உள்ளே போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் அவர்கள் வருகின்ற பொழுது மட்டும் அனைத்து துறைகளும் வேறு விதமாக நடந்து கொள்ளுகின்றன. இந்த ஜாதிக்கு ஒரு நீதி என்ற அந்த அடிப்படை இனியும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஐஐடி கேட்டாங்க, விலங்குகள் மாதிரி இந்துக்கள் இந்து ஃபோபியான்னு சொன்னாங்க. ஐஐடிக்கான இடத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்தது, காமராஜர் தலைவர் கொடுத்தாங்க. அது வனத்துறைக்கு உரிய இடம், வனத்துறைக்கு உரிய இடம். அங்கிருந்து நீங்கள் இருந்து அந்த வேங்கை வாசல் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரே வனப்பகுதியாக இருந்தது. அதில் ஒரு பகுதியை தான் இந்த கல்லூரி நடத்துகிற இந்த ஸ்பெஷல் இன்ஸ்டியூட் நடத்துகிறது கொடுத்தாங்க. அந்த ஸ்பெஷல் இன்ஸ்டியூட்டுங்கிறது நேருவுக்கு மாடர்னைசேஷனில் ரொம்ப விருப்பம், நவீனமயப்படுத்தல் கல்வி, அதுவும் பொறியியல் ஆய்வு கல்வி நவீனமயப்படுத்தல்ன்ட்டு வெளியிலிருந்து அறிஞர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டியூட்னா எம்ஏ இந்த ஐஐடியை உருவாக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் பயன்படணும், தமிழ்நாடு அதில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய மனதை பண்ணி நம்ம காமராஜர் ஒரு அது நிலத்தை கொடுத்து வருது.
நிலத்தை மட்டும்தான் நாம் கொடுக்கணும், நமக்கு இதில் பொறுப்பு இல்லையா? அங்கே ஒரு தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாடை நம்பி அனுப்பிச்சோன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன் இந்த நம்பிக்கை என்றால், இது பெரியார் பிறந்தம்மன். இங்கே நடப்பது நியாயமாகத்தான் இருக்கும், தட்டி கேட்க ஆட்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை, மத விரித்தனம் இங்கே இருக்காது என்ற நம்பிக்கை, அந்த ஜாதி காழ்ப்பு இங்கே இருக்காது என்ற நம்பிக்கை, பெரியார் உருவாக்கிய அந்த மரபு, அந்த மரபை நம்பி பிற மாநிலத்தவர் தங்களது குழந்தைகளை இங்கே அச்சமின்றி அனுப்புகின்றார்கள். தமிழ் மண்ணில் அவர்களது நம்பிக்கை பொய்த்து போகிறது என்றால், ஆட்டானமிங்கிற பேரில், சுயாட்சிங்கிற பேரில் சில நிறுவனங்கள் பிராமண கோட்டைகளாக இருக்க அனுமதித்தாலான என்ன வந்தது? எந்த நிறுவனமும் ஆட்டானமஸாக இருக்கலாம், இண்டிபெண்டாக இருக்க முடியாது. சுயாட்சி வேற, சுதந்திரம் வேற. கல்வி நிறுவனங்களுக்கு சுயாட்சி தேவை, மாநிலத்துக்கு எல்லா கூட எல்லா விட்டாலும் கூட நம்ம மாநிலம் தான் சொல்லி எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதில் தயாராக இருக்குது. ஆனால் கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி விஷயங்களில் ஒரு சுயாட்சி இருக்கணும். ஆனால் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே தலையிட முடியாத இரும்பு கோட்டைகளாக எப்படி இருக்க முடியும்? அது அங்கே பல விஷயங்கள் இருக்கு. எப்படி ஆசிரியர்கள் 80 விழுக்காடு அவார்டுகளாக இருக்காங்க? ஒரு இந்தியாவை, இந்தியாவில் நவீன தொழில்நுட்ப அறிவியல் ஆய்வை மேம்படுத்துவதற்காக சிறப்பு கல்வி நிறுவனங்களாக உருவாக்கப்பட்ட ஐஐடிகளில் பிராமண கோட்டைகளாக மாறியது எப்படி? இது பிராமணருக்குரிய நிறுவனமாக மாறியது எப்படி? இதென்ன, அவங்க சொந்த பணத்தில் வர்றாங்க, கோடிக்கணக்கான மக்களது வரி பணத்தை செலவு செய்து அவர்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி முடிஞ்சோடனே இந்தியாவிலேயா இருக்காங்க, வாங்கிட்டு உடனே வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனின்னு போயிடுறாங்க. அந்த எண்ணிக்கை வெளியே வரணும் இல்லை? இங்கே படித்த மாணவர்கள் எவ்வளவு பேர் இந்தியாவிற்காக உடைத்தார்கள் என்ற பட்டியல் வர வேண்டுமா வேண்டாமா? பிராமணர்கள் வெளிநாடு செல்வதற்கு, வெளிநாட்டில் கை நிறைய சம்பளம் வாங்குற வேலைக்கு போறதுக்குமாக நிறுவனங்கள் தேவையா? ஒரு ஜாதி கோட்டைகளாக இருக்கலாமா? இதை அப்படியே விட்டுற முடியாது. வெறும் கொலை தற்கொலை என்பதாக அல்ல. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் என்ற பெயரில் இங்கே 2000 மேற்பட்ட ஆண்டுகளாக நம்மை சுரண்டி வருகின்ற வர்க்கம் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக, கொடுக்க வைப்பதற்காக நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுவது எதிர்த்தாக வேண்டும், மறுத்தாக வேண்டும், ஒடித்தாக வேண்டும். அந்த செய்யாவிட்டால அதுதான் பரிகாரம். இதற்கு பாத்திமா லதீப் போன்றவர்களது கொலை அதுதான் பரிகாரம். தோழர் சொன்னாங்க, அருள்மொழி சொன்னாங்க, சாகரவங்கள்லாம் இப்படி ஒரு தரம். ஏன்னா அதை எப்பவும் பிரிவினு உண்டு. சாமிக்கு முதலாளின்னா தொழிலாளி இருப்பாங்க, வர்க்கம் இதுதான். தற்கொலை செய்கிறாங்கன்னா கொலை ஊக்குவிக்கின்ற ஒரு வர்க்கம் இருக்கணும் இல்லையா? கொலை செய்ய வைக்கின்ற வர்க்கம் அவர்கள். அதனால் அவர்கள் சாவது கிடையாது, நம்மை கொன்று கொண்டிருக்கின்றார்கள். இனியும் வாழா இருப்பதற்கு நாம் என்ன ஏமாளிகளாக என்ன? மாஃபா பாண்டியராஜனும் மற்றவங்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, சில இடங்கள் அப்படி நடக்குங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடலாம். அவர்களது குழந்தைகளுக்கு இது போன்ற நிலைமை ஏற்பட்டால் தெரியும் எதுவென்று. ஆகவே இந்த ஒரு பிரச்சனையில் தான் இந்த கல்விக் கொள்கையை பற்றி பேச வந்திருக்கோம். நம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸில் இருக்கிற நிலைமையை பார்த்தோம். சமூகத்துக்கு பயன்படாத அந்த கல்வி நிறுவனம், அதனால் நமக்கு என்ன பெருமை? சமூகத்துக்கு பயன்படலை, நாட்டிற்கு பயன்படவில்லை. இத்தகைய நிறுவனங்களை உருவாக்கத்தான் புதிய கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு சொன்னாங்க. தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏன் வன்மையாக எதிர்க்கிறோம்? ஏனென்றால் அது தேசியங்களின் கல்விக்கான கொள்கையாக இல்லாமல் ஒற்றை தேசியத்திற்கான கல்விக் கொள்கையாக இருப்பதனால் தான் எதிர்க்கின்றோம். தேசியங்களை ஏற்றுக்கொண்ட கல்விக் கொள்கையாது, ஒற்றை தேசியத்திற்கான ஒரு கல்விக் கொள்கை அல்ல, கல்வி சதி. அது சிக்ஷாங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க இல்லையா? பரிஷத்துன்ட்டு சிக்ஷாங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று கல்வி, மற்றொன்று தண்டனை. கல்வியை சமூகத்தின் தண்டனையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். சிக்ஷை கொடுப்பதுன்னா தண்டனை கொடுப்பதுன்னு அர்த்தம். இந்த கல்வியை சமூகத்தின் நலிந்த பிரிவினை தண்டிக்கின்ற ஒரு கருவியாக மாற்றுகின்ற திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால்,
மக்கள் பற்றுடையவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் வெறும் கல்வியாக மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் அது மிக தவறாகிவிடும். இது இருக்கணுமா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இன்க்ளூஷன், எக்ஸலன்ஸ், இதெல்லாம் பேசிட்டு போகலாம். நண்பர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கல்வியை நாம் எதற்காக அடுத்தமாக வலியுறுத்துகிறோம் என்றால் இருக்கின்ற நிலைமையை மாற்றுவதற்காக கல்வியை தேடுகின்றோம். சமூகத்தில் மாற்றத்திற்காக நாம் கல்வியை நாடுகின்றோம். சமூக மாற்றத்திற்கான கல்வி, மாற்றத்துக்கு பயன்படாதது கல்வி அல்ல. அந்த அடிப்படையில் தான் நமது விடுதலைக்கான கல்வி தேடுகின்றோம். நாம் இனியும் விடுதலை பெறவில்லை என்ற உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு ஒரு விடுதலைக்கான கல்வியை தேடுகின்றோம். அந்த விடுதலையை இனியும் தராமல் மறுப்பது என்னவென்றால் நமது பன்முக தேசியங்களை ஏற்றுக்கொள்ளாத திட்டத்தையும் நடவடிக்கையும் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கவில்லை. கல்வி நமக்கு வந்து என்ன பட்டியல் வந்து நம்ம மாநில பட்டியல் இருந்தது. பல்கலைக்கழகங்களில் சில விஷயங்கள் இருக்கு, பார்த்துட்டேன் இருக்கு. இந்தியாவில் முதல் மூன்று பல்கலைக்கழகங்களை மாநிலங்கள் உருவாக்கவில்லை. கல்கத்தா, பாம்பே, மூணாவது சென்னை, மெட்ராஸ். இதை மூணையும் மாநிலம் உருவாக்கலை. கவர்னர் ஜெனரலுடைய தனிப்பட்ட ஒரு முயற்சியின் காரணமாக அந்த பொது சட்டத்தின் அடிப்படையில் மூன்று பல்கலைக்கழகங்கள் வந்தன. அந்த பல்கலைக்கழகம் ஏறக்குறைய 1914 வரைக்கும் கல்லூரிகளை தரப்படுத்த தரத்தை மேம்படுத்துகின்ற அதை கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பாக மட்டுமே இருந்தது. தேர்வுகளை நடத்துகின்ற அமைப்பாக மட்டுமே இருந்தது. அங்கே துறைகள் இருக்கவில்லை. சென்னையில் கல்வித்துறை, அங்கே இருக்கிற பாடத்துறைகள் வந்தது 1914. அது வரைக்கும் துறைகள் கிடையாது. துறைகள் வந்தப்புறம் என்ன இருந்தது தெரியுமா? சமஸ்கிருதம் இருந்தது, தமிழ் இல்லை. சமஸ்கிருதத்துறை, தமிழ்துறை கிடையாது. இருப்பது சென்னை ராஜதானி, மெட்ராஸ் பிரசிடென்சி, தமிழகத்தில், தமிழ் தலைநகரில் அது இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தை தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம் இருந்தது. இந்த நிலை மாறுவதற்கு காரணமாக அமைந்தது நாம் இப்போ சொல்கிறோம் நீதி கட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீதி கட்சி ஆட்சியின் முயற்சியால் தான் நிலைமை மாறிய. திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு சொல்கிற சில அறிவியல்களுக்காக கூறிக்கொள்ளுகின்றேன். நீதி கட்சி முயற்சியால் 1923 ஆண்டு சென்னை பல்கலைக்கழக சட்டம் உருவானது. மத்திய அரசு பல்கலைக்கழகம் தொடர வேண்டிய ஒன்றை மாநில அரசின் பல்கலைக்கழகம் மாற்றியது நீதி கட்சி கொண்டு வந்த சட்டம். இன்றும் அந்த சட்டம் தான் சென்னை பல்கலைக்கழகத்தின் அடித்தளம். அதற்கு பிறகுதான் தமிழை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தாங்க. தமிழ் துறைக்காக போராட்டம் நடந்தது, தமிழ்துறை உருவாக்கப்பட்டது. இப்போ பல்கலைக்கழகத்தை கூட பிராமண கூடாரங்களாக நெடுநாள் வைத்து கொண்டிருந்தார்கள். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினர்கள் வடக்குக்கு போனேன். சிண்டிகேட் உறுப்பினர் துணைவேந்தரை எதிர்த்து வடக்குக்கு போனேன், கோர்ட்டில் கேஸ் போட்டேன். எதுக்கு போட்டேன்? அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா சமூக பிரிவினர், இரண்டு பிரிவினர் மட்டுமே அனைத்து துறைகளும் இருக்கின்றார்கள். சமூக நீதி இல்லாத காலம், அதற்காக வழக்கு போட்டேன். அப்படியெல்லாம் இருந்த பல்கலைக்கழகத்தை படிப்படியாக அதை வந்து ஒரு சமூக நீதிக்கு ஏற்றவாறு மாற்றிய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு தான் உண்டு. படிப்படியாக மாற்றப்பட்டது. ஸோ இந்த ஒரு நிலைமை இருக்கு. இப்போ நமக்கு சொல்கிறாங்க இந்த பல்கலைக்கழகங்கள் இனிமேல் அஃபிலியேஷன் இருக்காது, கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகம் தொடர்பு இருக்காது. பல்கலைக்கழகம் ஒரு குளோரிஃபைடு காலேஜ் அப்படி இருக்கும், மல்டி டிசிப்ளினரி அப்படின் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கும் கல்லூரிகளுக்கும் தொடர்பு இருக்காது. அதை என்ன சொல்கிறாங்க, இனிமேல் உங்களை பல்கலைக்கழக விதிகள் கட்டுப்படுத்தாது, இனிமேல் இந்த கல்லூரிகளை மாநில சட்டங்களும் கட்டுப்படுத்தாது. எந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 17-18 பல்கலைக்கழகம் இருக்கு.
இந்த சென்னை பல்கலைக்கழகத்தை தவிர ஏனைய பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் உருவாக்கியது தமிழ்நாடு சட்டமன்றம். சட்டமன்ற அந்த கொண்டு வரப்பட்ட மசோதா, அது பிறகு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு தான் இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. யாரால் உருவாக்கப்பட்டது? தமிழக அரசால். அப்படி என்றால் இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி யாருடையது? தமிழக மக்களின் வரிப்பணம். தமிழக அரசால், தமிழக சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள், தமிழக மக்களின் வரிப்பணத்தில் உருவான இந்த பல்கலைக்கழகங்கள் இன்று இவர்கள் கொண்டு வருகின்ற அந்த புதிய தேசிய கொள்கையின் மூலமாக RSA என்கின்ற ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் என்ற அமைப்பின் கீழ் சென்று விடுகிறது. பல்கலைக்கழகத்தை கட்டுப்பாடு கிடையாது. நாம் பெற்று வளர்த்து கொடுத்தா அவங்க வந்து கொண்டு போயிடுவாங்க. இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அரிசியை கொண்டு வாங்க, நாங்கள் உண்மையை கொண்டு வரோம், ஊதி ஊதி நம்ம பங்கு போட்டுங்கிற அதை பங்கில் முடுக்க எடுத்துக்கிறாங்க. இப்போ நிலைமை என்ன? இந்தியாவில் உள்ள 50,000 உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் டெல்லியின் இந்த RSAவின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுகிறது. சாதாரண கட்டுப்பாடா? குறவழியவர் நசுக்கிற கட்டுப்பாடு. எந்த ஒரு கல்லூரியும் பல்கலைக்கழகமும் அந்த RSAவின் அனுமதியின்றி தொடர முடியாது, துவக்கப்பட முடியாது, இருக்க முடியாது. ஏற்கனவே இருக்கின்ற நிறுவனங்களுக்கும் கூட புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கிறதுக்கு இவங்க சொன்னாங்க, இந்த யாரை வேணாலும் அக்ரெடிட்டேஷனில் யாரை கூப்பிடலான்ட்டு. அப்படி யாரும் கிடையாதுங்க, நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அங்கே இருக்கிற IAS பாடி ஒரு பேனல் ரெடி பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களை வச்சுட்டு ஒரு 10-20 அக்ரெடிட்டேஷன் பாடின்னு வைப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஆளுகளாக இருப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்கிறாங்க. நம்ம கொடுக்குற உரிமை திருடம் வேணுமா, கொலகாரம் வேணுமா, பிக்பாக்கெட் வேணுமான்னு நம்ம கேட்குறோம். அந்த சாய்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்களில் நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கங்கிறாங்க. இதன் அடிப்படையில் போகணுங்கிறாங்க. இப்போ இந்த புத்தகத்தில் இவருடைய சோஷியல் சொசைட்டி ட்ரிவன் எஜுகேஷன் அப்படின்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் பின்னால் பார்ப்போம். ஆனால் நமது ஒரு அரசியல் அரசியல் கண்ணோட்டம்னு இருக்கு, அரசியல் அமைப்பு கண்ணோட்டம்னு இருக்கு. நாம் ஒற்றை நாடுங்கிறத, ஒற்றை தேசம்ங்கிறது ஏற்றுக்கொண்டால் இந்த கல்விக் கொள்கை ஒரு வேளை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் வரலாம். நாம் இந்தியாவை பல பண்பாடு உடைய நாடு, பல மொழிகளை கொண்ட நாடு, பல மதங்களை கொண்ட நாடுன்ட்டு அடிக்கோடிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அரசியலமைப்பு உருவாக காரணமானவர்கள் மிக முக்கியமானவரான பண்டித நேரு அவர்கள் இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கார். இந்த பன்முக தேசியத்தை ஒற்றை தேசியமாக மாற்றுகின்ற அந்த ஒரு நோக்கம் கொண்டா தான் ஹிடன் அஜெண்டா. அந்த மறைமுக நோக்கத்திற்காக ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுகிறது. அந்த கல்விக் கொள்கை ஏன்னா நம்ம விட ரொம்ப சுதந்திரமா, நாங்கள் வந்து இந்திய படிங்கன்னு கட்டாயப்படுத்தலை, சமஸ்கிருத படிங்கன்னு கட்டாயப்படுத்தலை. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப லிபரல், அப்படி கட்டாயப்படுத்தலை. நீங்கள் 3 மொழியை படிக்கணும். அது ஏன் நான் 3 மொழியை படிக்கணும்னு கேட்டேன். இவங்க லிபரல் எஜுகேஷன் சொன்னால அமெரிக்காவில் இருக்கிற ஐவி இன்ஸ்டியூட்டு, அமெரிக்க தேசிய கல்விக் கொள்கை அல்ல, ஒரு தனியார் அந்த நிறுவனத்தை காமிச்சு ஐவி இன்ஸ்டியூட் மாடலில் லிபரல் ஆர்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது எந்த மாணவரையாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துகின்ற ஒரு அரசியலமைப்பை காண்பீங்கள் பார்ப்போம். எந்த நாட்டிலும் இல்லாத விஷயங்க. 3 மொழியை கட்டாயமாக படிக்கணுங்கிற அந்த நிர்பந்தம் எந்த நாட்டில் இருக்குது? கூட்டாட்சி நாடான அமெரிக்காவில் கிடையாது, கூட்டாட்சி நாடான அந்த கனடாவில் கிடையாது, கூட்டாட்சி நாடான சுவிட்சர்லாந்தில் கிடையாது, ஆஸ்திரேலியாவில் கிடையாது. இந்திய கூட்டாட்சியில் மட்டும் 3 மொழியை கட்டாயமாக படித்தா தான் தேசியவாதிகளாகவும் தேசபக்தர்களாகவும் அறிவீங்களா? அது எதில் ஆரம்பிக்குது? 3 வயசில் ஆரம்பிக்குது. இந்த கடைசியாக வந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு 2 வயசுலேருந்து ரொம்ப ப்ரில்லியண்டாக ஒர்க் பண்ணுதுங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கிற ஆற்றல் குழந்தைகளுக்கு இருக்குது, அதனால் நிறைய மொழிகளை கற்றுக்கிற என்ன தப்பு? நமக்கு தெரியும்,
குழந்தை ஆனால் அவன் நான் கற்றுக் கொடுக்குறான் பாடு நமக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை முதல் வகுப்பில் இருக்குன்னா ஒரு 40-45 வார்த்தைகளை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். 2 கிளாஸுக்கு போச்சுன்னா ஒரு 90-100 வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கணும். வார்த்தைகளை வாக்கியமாக மாற்ற அந்த ஒரு தன்மை வர்றது கொஞ்ச நாள் ஆகுது. குழந்தை எதை வேணாலும் பேசும், ஆனால் கல்விங்கிறது மொழிகளுக்கானதல்ல, இருக்கிற மொழியை ஒழுங்காக கற்றுக்கிறதுக்கான தான் கல்வி. தாய்மொழியை முறையாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை மறுப்பதற்காக, சிதைப்பதற்காக மும்மொழி என்று வருவதும், அதில் ஒரு மொழியாக நிச்சயமாக சமஸ்கிருதமோ இந்தியோ இருக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதும் எப்படி? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கட்டாயப்படுத்தலைங்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பல மொழிகள் துறைகள் இருக்கணுங்கிறாங்க. இந்த துறைகளுக்கான ஆசிரியர்கள் வேணும். ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை யார் கொடுப்பாங்க? எந்த ஒரு பட்ஜெட் அலோகேஷனும் கிடையாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆசிரியர் நியமனம் பண்ணால் நிர்வாகம் சும்மாவாக வந்து கொடுக்கும், தொண்டு பண்ணிட்டு போவாங்க, நாங்கள் வேணால் டீ காஃபி பிஸ்கட்டை கொடுக்குறோம் பணம் இருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்காங்க, பணம் கொடுக்கணும்ல. அப்போ இருக்கிற எந்த மொழிக்கு இவங்க வந்து இருக்கு? சமஸ்கிருதத்துக்கு 400 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, ஹிந்திக்கு இதே மாதிரி ஒரு பெருந்தொகையை ஆண்டாண்டு ஒதுக்குறாங்க. நீங்கள் இந்தி துறையோ அல்லது சமஸ்கிருத துறையோ துவக்கினால் மத்திய அரசின் உதவி கிடைக்கிறது. நீங்கள் கன்னடமோ மலையாளமோ தெலுங்கோ உருவோ வந்தால் கிடைக்காது. அப்போ என்ன ஆகுது, வேறு வழியின்றி உங்கள் செலவை குறைப்பதற்காக ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் சமஸ்கிருதம் அல்லது இந்தியை தனது துறையாக மாற்ற வேண்டிய அவசியம், கட்டாயத்திற்கு உள்ளாகின்றார்கள். சொல்ல வேண்டியதுனா ஒவ்வொரு மாநில மொழியும் அவன் வர்றதுக்கு அதற்கான உரிய உதவியை நாங்கள் செய்ய தயாராக இருக்கும் சொல்ல வேண்டியதுனா அது வரல. பிரின்ஸ் கஜேந்திர பாபு ரொம்ப நல்லா குறிப்பிட்டார், சமஸ்கிருதம் உருது இதை பற்றிலாம் சொன்னார். நம்ம சட்ட அமைப்பை மதிக்கிறோம், அதில் அம்பேத்கர் அதில் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கார். ஆனால் அம்பேத்கர் எழுதுனது உண்மையானது கிடையாது, எச் ராஜா சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து அந்த கையெழுத்து பிரதியை பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் ராமர் படம் போட்டு ராம ஜெயம்னு எழுதியிருக்கும். அப்போ அது வந்து ராம ஜென்ம பூமிங்கிறது இந்திய அரசியலுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் அவர் பெரிய அறிஞர், அவரை மாதிரி ஒரு பேரறிஞரை நீங்கள் பார்க்க முடியாது. அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் அந்த ஒரிஜினல் இருக்குங்கிறாரு. நமக்கு தெரியும் டிராஃப்டிங் கமிட்டியில் இடைவிடாது உடைத்த காரணத்தினால் பார்வை பாதிக்கப்பட்டு உடல்நலம் குன்றி அந்த சூழலிலும் அந்த இதை முடித்தவர் வந்து அம்பேத்கர். அப்பொழுது கூட அந்த பத்திரிகையில் என்ன சொன்னாங்க, அப்போ அவரை பற்றி தூண்டினாங்க, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, சோம்பலாக உட்காந்துருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. கமிட்டியிலேருந்து யாருமே கூட வரல, அவர் தன்னந்தனியாக உட்கார்ந்து டாக்டர் பண்ணார். அந்த அம்பேத்கர் என்ன சொன்னார், இந்துவாக பிறந்த நான் இந்துவாக இருக்க மாட்டேன், இறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்னது 1937 சொன்னார். அவர் இதை 49 முடிக்கிறார். அவர் என்ன, நம்ம கான்ஸ்டியூஷன் ஸ்ரீராமஞ்சம் போட்ட ஆரம்பித்தார். அம்பேத்கரை அவமதிப்பதற்கு இதை விட வேறொன்று இருக்க முடியாது. அந்த அரசியல் அப்படி இருந்தாலும் கூட நமக்கு சில வருத்தம் உண்டு. ஒரு கூட்டாட்சி அமைப்புங்கிற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தாம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதோடு இந்த அதிகார பங்கீடு வர்ற சமயத்தில் 3 பட்டியல் போடுறார், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் வந்து இணைப்பட்டியல் அப்படின்னு போடுறாரு, கன்கரண்ட் ஒத்துசேவு பட்டியல் அப்படின்னு போடுறாரு. இந்த போடுறதுல வருமானம் வருவாய் வரக்கூடியவை எல்லாம் மையத்துக்கு போகுது, 80 விடுக்காடு பொறுப்பு மாநிலத்திற்கு, 80 விடுக்காடு வருவாய் சென்ட்ரலுக்கு போகுது. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்தப்புறம் 90 விடுக்காடு வருவாய் சென்ட்ரலுக்கு போயிடுச்சு.
அப்போது ஒரு கல்வியை நீங்கள் ஒரு மாநிலத்தில் பரவ செய்யணும்னா மேம்படுத்தணும்னா மாநில அரசுக்கு அதற்குரிய நிதி ஆதாரங்கள் இல்லாமல் போய்விட்ட அதற்கு காரணமாக இருந்த அரசியலமைப்பு பற்றி வெட்கப்படுகின்றேன். இருக்கிறதே இழந்துட்டு இருக்காங்க இங்கே. ஆனாலும் புதிய அந்த தேசிய கல்விக் கொள்கையில் செங்கோட்டையனை ரொம்ப குறை சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் இல்லையா, பெரியாருடைய பார்வையில் பொதுவான பார்வையில் சொல்லுவதில்ல, தமிழ்நாடு கற்பு சிறந்த பெண்களுடைய நாடு. இப்போ ஆண்களுக்கும் கற்பு வந்துடுச்சு. அந்த கற்புன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? பின்தூங்கி முன்னிடுவாள் பத்தினி அப்படின் இருக்கணும். கணவனோடு குறிப்பிருந்து செயல்படணும். கணவன் மோடியுடைய குறிப்பிலிருந்து செயல்படுகின்ற கற்புக்கு சின்னமாக இருக்கின்ற செங்கோட்டையனை நம்ம தப்பா சொல்லாமா? அவர் சொல்லியா செய்கிறாரு? குறிப்பிருந்து செயல்படுகின்ற கற்புடைய அந்த மந்திரியா உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் கூட. ஏன்னா பலதாரங்கிறது மேலே நடக்கும், பலதாரங்கள் அங்கே இருக்கின்றார்கள். மாஃபா பாண்டியன் எல்லாமே அங்கே இருக்காங்க. மாநில அமைச்சர்கள், மாநிலத்தின் அதிகாரங்களை பற்றி கவலைப்படாத மாநில அமைச்சர்கள், மாநில மக்களது உரிமைகளை பாதுகாக்க பொறுப்பானவர்கள் என்ற உணர்வு இல்லாத அந்த மாநில அமைச்சர்கள். இதில் அண்ணா சொன்னார், திராவிட நாடு கோரிக்கை தான் நான் விட்டேன், ஆனால் அது காரணங்கள் இனியும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சுயாட்சி வந்தது. கலைஞர் ஆட்சியில் ராஜமன்னார் கமிட்டி போட்டார். முரசொலி மாறன் வந்து ஏன் வேண்டும் மாநில சுயாட்சின்னு எழுதினார். ஆல்ரெடி அருணாலெலாம் நிறைய அற்புதமான புத்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க மாநில சுயாட்சி. இதை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த திராவிடம் அண்ணாங்கிற பேரை பயன்படுத்துகின்ற தகுதி உங்களுக்கு வருகிறது. சுயாட்சிங்கிறது சுயாட்சியை இழந்துட்டு மாநில அரசோடு இணக்கமாக இருப்பதுங்கிற முறையில் இணக்கமாக இல்லை, ராமர் முன்னால் அனுமார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இணக்கமாக இருப்பது என்றால் இணையாக இருப்பது என்று பொருள். இணையாக இருப்பதற்கு அச்சப்படுபவர்கள். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையை பார்த்த உடனே அமைச்சரை செய்ய வேண்டிய பணியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த அரசை நம்பி பயனில்லை. நமது எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நமது கையில் தான் இருக்கிறது. கல்வி நம்ம பார்த்தா அவங்க நிறைய அதில் சொல்லியிருக்காங்க. இந்த மோடி சொல்கிறபடியே பல விஷயங்கள் அதில் இருக்குது. அவர் சொன்னார் இல்லையா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வந்தாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது நலந்தா, அதுக்கப்புறம் வந்து தட்சசீலா, இரண்டு பல்கலைக்கழகங்களை குறிப்பிடுறாங்க. நலந்தா தட்சசீலா, அது இந்தியாவின் பெருமிதம்ட்டு ஒரு பச்சை பைய சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருத பெருமிதம் பச்சை பைய சொல்கிறாங்க. தட்சசீலமும் நாலந்தாவும் பௌத்த துறவிகளால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். பௌத்த துறவிகளால் எதற்காக பௌத்த பிட்சுக்கள் அதை உருவாக்கினார்கள்? ஏனென்றால் அந்த முறையான கல்வி நிறுவன குருகுலங்களாக இருந்த காரணத்தினால் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் மகளிருக்கும் அங்கே இடமில்லை என்ற சூழல், கல்வி மறுக்கப்பட்ட சூழலில் கல்வியை பரவலாக்கம் பொருட்டு அந்த கல்வியினை மல்டி டிசிப்ளினர், அந்த மல்டி டிசிப்ளினர் கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகங்கள். அங்கே சொல்லிக் கொடுத்தது வேதம் கிடையாது, அங்கே சொல்லிக் கொடுத்தது இவங்க சொல்கிற அத்தனை புராணங்கள் கிடையாது. அங்கே வந்து அட்மிஷன் வந்து காஸ்ட் பேஸ்டு கிடையாது, தோலை தடவை பார்த்துட்டு உள்ள அனுப்புற விஷயம் கிடையாது. அங்க அட்மிஷன்ங்கிறது அனைவருக்கும், இங்க இருக்கிற யார் வேணாலும் போலாம். வெளிநாடுகள் இருந்து கூட வந்தாங்க, சர்வதேச நிலைமையின்படி வந்தார்கள். விருப்பம் உள்ளவர்கள் அனைவருக்கும் இடம் கொடுத்த அந்த பல்கலைக்கழகம், அனைவருக்கும் இலவசமாக கல்வி தந்த அந்த பல்கலைக்கழகங்கள். இங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வேறு விதமாக பார்த்துட்டு கொடுக்குற பல்கலைக்கழகம் கிடையாது தட்சசீலமும் அந்த நாலந்தாவும். அங்கே வானியலும் கற்றுக் கொடுத்தார்கள், கணிதமும் கற்றுக் கொடுத்தார்கள், இதில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த தத்துவங்களும் கற்றுக் கொடுத்தார்கள். குரு தட்சிணை கிடையாது, குருவனே அடைக்க மாட்டாங்க, குருங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. யாரும் மூத்தவர்களிடம் இளையவர்கள் இருப்பது போல் இருந்து கொண்டார்கள்.
அவ்வளவு. தனித்தனி துறைகள், தனித்தனி இடங்கள், தங்குமிடம், உணவு, எல்லாருக்கும் பொதுவான உணவு. சேரன்மா தேவி விதமா கொடுக்கல. இங்க வெஜிடேரியன் தனி, நான்வெஜிடேரியன் தனின்னு ஐஐடியில பண்ண விஷயத்த பண்ணலாங்க. அந்த குருகுலத்து அந்த ஒரு அமைப்பை எது பிராமணியத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்டதோ அதை பிராமணியத்தின் பெருமிதமாக நீங்கள் பொய்யாக சித்தரிக்கின்றீர்களே. இந்த ஒரு ஏமாற்று வேலை எத்தனை காரணம் செய்து கொண்டிருப்பீர்கள்? அங்க வந்து எல்லாருமே போனாங்க. நம்ம இப்படி திடீர்னு இப்ப நம்ம திருக்குறள் மேல அவருக்கு காதல் வந்துருச்சு, திருவள்ளுவர் மேல காதல் வந்துருச்சு. திருக்குறள் திருவள்ளுவர்னா இப்ப அவள் நம்ம கிடையாதாம்மா. அவர் மேல போட்டிருந்த பூனூலை காணோங்கிறாங்க. அவர் மேல போட்டிருந்த பூனூலை காணமாமா, நம்ம திருடிக்கிட்டோங்கிறாங்க. அது கோவில வர சொல்றாங்க. ஐயர் உள்ளவர் ஆயிட்டாரு. அதுல சொல்றாங்க திருவள்ளுவர், அவ்வளவு காதல் உங்களுக்கு இருந்தா விவேகானந்தர் பாறையில் மெமோரியல் கட்டுறது முதல்ல திருவள்ளுவருக்கு நீங்க சிலையை நீங்க வச்சிருப்பீங்கல்ல. விவேகானந்தர் அந்த நினைவு அந்த பாறையில் அந்த சின்னம் கொண்டு வரக்கு என்னென்ன கலெக்ஷன் பண்ணீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கிட்ட கலெக்ஷன் பண்ணாங்க. ஒவ்வொரு பணக்காரனு கொடுப்பான, இவங்க கைவிட்டு கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே, அதில் கவனமாக இருப்பாங்க. அடுத்தவங்க தான் கரப்பாங்க. இந்தோனேஷிய அரசுக்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அதே மின்ட்டு ரானடேங்கிற தலைமையில் கமிட்டியை போட்டு அதை கட்டினாங்க. விவேகானந்தர் எதற்காக கட்டினாங்க? இந்துத்துவத்தை இங்கேயே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கட்டப்பட்டது. அப்ப கண்ணு தெரியல. கலைஞர் வந்துதான் ஒரு வள்ளுவர் சிலையை 130 அடிக்கு அங்க எடுக்க வேண்டி இருந்தது. வள்ளுவர் கூட்டத்தை அவர் கட்ட வேண்டி இருந்தது. சரி, இத்தனை இப்போ நாங்க தான் அவர் பூனூலை காணுங்கிறீங்க. ஆரம்ப காலத்துல இதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மோடி மட்டுமே கிடையாது. திருக்குறள் என்ற அந்த சிறப்பான இலக்கியத்தை பிராமணியம் பயப்படுத்துவதற்காகவே கதைகளை கட்டி விட்டார்கள். திருவள்ளுவர் மலை அப்படின்லாம் நிறைய வந்துருச்சு. அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு மனைவியை கொடுத்துட்டாங்க. வாசுகின்னு ஒரு அம்மாவை கொடுத்துட்டாங்க. அந்த வாசுகி வந்து கிணத்துல இறைச்சிட்டு இருப்பாங்க. அங்க கொங்கண முனிவர் வந்து கூப்பிடுவார், இல்லை இவர் ஹஸ்பண்டை கூப்பிடுவார், எங்கே வாசுகிங்க அப்படி சொன்னாங்க. இந்த அம்மா அப்படி விட்டு போயிடுவாங்க. ஃபிசிக்ஸ் லாலாம் அங்கே வராது, கிராவிட்டி எல்லாம் அங்கே வராது, அப்படின்னு நிற்கும். அந்த அம்மா உடனே போயிடுவார். அவ்வளோ மகத்துவம். குக்குன்ற நினைத்தாயே கொங்கணமான நமக்கு கேட்பாங்க, ஏன்னா அந்த முனிவருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கதையை சேர்த்தாங்க. கபிலர், இளங்கோ எல்லாத்தையும் சேர்த்து இவர்களெல்லாம் ஒரு வள்ளுவர். இன்னைக்கு எந்த வள்ளுவருக்கு பூணில் போட விடுறாங்க? வள்ளுவர் கம்யூனிட்டி இன்னைக்கு இருக்கு. சில இடத்துல வந்து ஜாதகங்கள்லாம் அவங்க தான் கணிக்கிறாங்க. அந்த வள்ளுவர் கம்யூனிட்டி பூணில் போட விடுறீங்களா? கர்ப்ப கிரகத்துக்கு விடுவீங்களா? அந்த வள்ளுவரையும் அரச குலத்தில் பிறந்தார் இந்த இளங்கோவையும் எல்லாரையும் ஔவையாரை எல்லாம் சேர்த்து, ஏன்னா இவங்கெல்லாம் மற்ற குடும்பங்களில் பிறந்த அறிவு எப்படி வரும்? அறிவு வராது இல்லையா? நாமெல்லாம் மடையர்களாகவே ஏமாந்தர்களாக அறிவிலாம் இருப்பதற்காக உள்ள உருவாக்கப்பட்டவர்கள். உடனே பார்த்தாங்க இவர் இந்த ஈரடி குரலை எப்படி ஏற்ற முடியும். பார்த்துட்டு ஆதி பகவன் அப்படின்ட்டு பெற்றோர்களை இவங்க கொண்டு வர்றாங்க. ஆதிங்கிற ஒரு புலைய பெண்ணுக்கும் அந்த பகவன்கிற பிராமணனுக்கும் அவர் வருவாராமா. இந்த பொண்ணை பார்த்தோன்னா பொண்ணு தான், இது எம்ஜிஆர் படம் மாதிரி பொண்ணு தான் இவங்களை காதலிக்கும். பார்த்தோன்னா இந்த அம்மா கொண்டு போட்டுருப்பார். குழந்தை பிறந்தா விட்டுடுவான்னு சொல்லுவார், ஏன்னு கேட்கக்கூடாது. கங்கைக்கு கூட அந்த பீஷ்மர் கதையில் கூட அதே மாதிரி வரும். இப்படி விட்டுட்டே போகிறாங்களாம்மா. அப்படி விடப்பட்ட அந்த குழந்தைகள்லாம் பிராமணனுக்கு பிறந்தது இல்லையா, எல்லாம் பெரிய அறிவாளிகளாக வளர்ந்துருச்சு. இதை பிலோ விரோதநாத காலத்தில் அவர் ஒரு தடவை எங்கிட்ட அதை ஆர்கியூ பண்ணார், நான் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. கிமு 9 இருந்தவங்களுக்கும் 1st நூற்றாண்டுக்கும் ஒரே அப்பண்ணை எப்படிங்க நம்புறது? இதையெல்லாம் நம்ம நம்பிக்கையின் பேரில் ஏற்றுக்கொள்ளும் சொல்றாங்க திருவள்ளுவருக்கு. ஆதி பகவன் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ரிஷபதேவருக்கு ஜெயின சமண சமயத்தில் ரிஷபதேவருக்கு ஆதிநாதர்னு பேரு. அவங்களை ஆதி பகவன் தான் சமணர்கள் அடைப்பாங்க. ரிஷபதேவருடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்க தெரியுங்களா? கைலாசம். அவருடைய அவருக்கு சின்னம் என்ன தெரியுங்களா? எருது, காளை. அப்ப அவங்களை பொறுத்த முதல் தீர்த்தங்கிற ரிஷபதேவர் ஆதி பகவன்.
அது திருவள்ளுவர் ஏற்றினாரா பின்ன வாபூசியை சந்தேகப்பட்டார், அதெல்லாம் பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கலாம்ட்டு. அப்படி பார்த்தாலும் கூட அது வந்து இவர்கள் சொல்லி இந்த பிராமணியத்திற்கு, இந்து மதம் வேற வேணும், பிராமணியம் தானே, பிராமணியத்திற்கு ஒத்து வராதது. புலால் மறுப்பு பிராமணியத்துக்கு ஒத்து வர்றதா? பிராமணர்கள் தெற்க வந்த பிறகு தானே புலால் மறுப்பு எடுத்துக்கிட்டாங்க, இல்லாட்டா மீன் வந்து ஜலபுஷ்பம் ஆயிடும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க திருக்குறளை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, அதுக்கு நிறைய கட்டுரைகள். திருக்குறளை வந்து நீங்கள் வந்து இந்து அந்த புராணங்களில் வர்ற பெயர்லாம் இல்லையான்னு கேட்டாங்க. திருக்குறள் திருவிழா வாழ்ந்த காலத்தில் பலன் இருக்கு, திருக்குறளில் அப்படி கிடையாது. ஏன்னா கீதையும் அதுவும் ஒன்று தான் எச்ராஜாங்கிற பெரும்புலவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டார் பெரும்புலவர். கீதையிலேயே பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காமா? நமக்கு தெரியாது. ஆனால் கீதை எப்படி சொல்லிச்சு? பகவான் நேரடியாக வந்து சொல்கிறார், லார்டு கிருஷ்ணா அவர் வந்து சொல்கிறார். திருவள்ளுவர் வந்து நான் லார்டு கிருஷ்ணனா சொன்னார், அது வந்து அவதாரத்தால் சொல்லப்பட்டது, இது சாதாரண நம்மளால் சொல்லப்பட்டது. இவர் அதில் வந்து இதை நம்புங்க, இந்த பூஜையை பண்ணு, இந்த ஆகமம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை. அதில் அவர் சொல்கிறாரு, அவர் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, ரெண்டு பேருக்கு பர்சனல் மேட்ரு ஏங்க நீங்கள் பப்ளிக்காக கொண்டு வரீங்க முறையா? அவர் அவருடைய மச்சானுக்கு சொல்கிறாரு அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு சில அட்வைஸ் கொடுக்குறாருன்னு வைங்க. இட் இஸ் அ மேட்ரு பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ். இது எப்படி பொது இலக்கியமாகும்? அப்போ அது கிடையாது நோக்கம். இந்த விடுமியங்களை இவர் திருவள்ளுவர் வந்தவங்க இந்த ஐஐடியில் ஒரு சிலபஸ் போட்டாங்களே, ஃபிலாசபின்லாம் போட்டாங்களே, அதில் நீங்கள் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் ஒன்று ரெண்டு பேரை போட்டுட்டு கடைசியில் வந்து இந்திய ஃபிலாசபிக்கு மட்டும் வந்து என்ன சொல்கிறீங்க, பகவத்கீதான்னு ஒன்று சேர்த்துறீங்க. பகவத்கீதா ஃபிலாசபியா ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் காஸ்ட் ஆர்டராம் அதை சேர்க்குறீங்க. வள்ளுவர் மேலே ஒரு காதல் இருந்ததுன்னா வள்ளுவர் கூறிய அறத்தையும் சேர்த்துருக்கலாமே நீங்கள். அப்போ வள்ளுவர் காதல் தமிழ்நாட்டோட தமிழர்களை ஏமாத்துறதுக்குன்னு இங்கே இருப்பீங்க. அகில இந்திய தேசியம்னு வந்துருச்சுன்னா வராது. அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 26,000 பேருக்கு மட்டுமே பேசுவதாக கூறிக்கொள்ளப்படுகின்ற சமஸ்கிருதம் தேசியம், 7 கோடிக்கு மேலே பேசுகிற தமிழ் வந்து வட்டாரம், 9 கோடி 10 கோடி பேசுகிற தெலுங்கு வட்டாரம், ஏன் 4 கோடி பேசுகிற அந்த ஒடிசா கூட வட்டார மொழி. ஆமாம், கடவுள் மொழி. 26,000 கடவுளர்கள் இருக்காங்க இங்கே, 26,000 கடவுளர்கள் நமக்கு இருக்காங்க. நமக்கு கேட்டால் 33 கோடி கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொய்மையை வைத்து நடத்தப்படுவது கல்வியா? இப்போ இந்த கல்வி நோக்கி என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்து எக்ஸிட் ரேஷியோ ஒன்று இருக்கு, எக்ஸிட் எக்ஸாம் வேறு ஒன்று இருக்கு, எக்ஸிட் ரேஷியோ ஒன்று இருக்கு. எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்க, 8ஆம் கிளாஸுக்கு மேலே 4 வருஷம், 1 வருஷம் 2 செமஸ்டர், 8 செமஸ்டர் எக்ஸாம் வருது ஸ்கூல் எஜுகேஷனில். 8 செமஸ்டரில் பையனை கட்டாயப்படுத்தாதீங்க, லிபரல் எஜுகேஷன் இல்லையா, தேர்வு எழுதணும் பையனை கட்டாயப்படுத்தாதீங்க, விருப்பம் இருந்தால் எழுதட்டும். தேர்வு கொஞ்சம் அச்சப்படுறானா தயக்கப்படுறனா இல்லை வேறு ஏதாவது உனக்கு ஒரு பயம் இருக்கா, எழுத வேண்டாம், விட்டுட்டு போகட்டும். ஆனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாங்கள் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் பக்கடாமிக்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சொல்கிறாங்க சர்டிஃபிகேஷன் எக்ஸ் மல்டிபிள் எக்ஸிட், மல்டிபிள் எக்ஸிட்னா எப்போ வேணாலும் போகலாம்ண்ணா, நிறைய வெளியேற்றங்கள் இருக்கு வித் சர்டிஃபிகேஷன். ஒரு தாளில் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க, ஒரு ஒகேஷனலில் உங்களுக்கு ட்ரைனிங் எழுதி கொடுத்து வெளியேற்றுறீங்க. இது கல்லூரியிலையும் வருது, ஹையர் எஜுகேஷனில் மல்டிபிள் எக்ஸிட், மல்டி டிசிப்ளின் மல்டி, இது எப்போ வேணாலும் நீங்கள் போங்க. போனால் நீங்கள் வந்து ஒன்றுமில்லாம் போகிறோம்னு கவலைப்படாதீங்க, ஒரு தாளை நாங்கள் கொடுத்துருவோம், அதில் சர்டிஃபிகேட் ஒரு சான்றிதழ் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம், நீங்கள் போங்க. அது என்ன சான்றிதழ், ஒகேஷ்னல், ஒரு தொழிலில். இப்போ நமது கல்வி பரவுவது நோக்கம் என்ன, கல்விக்கான நோக்கம் என்ன, பள்ளிக்கல்வி பொதுக்கல்வி அனைவருக்கும் கிடைத்தாக வேண்டும். அதில் வந்து ஜாதி வித்தியாசம் ஏழை பணக்காரன் எதுவுமே அதில் வராது, அனைவருக்குமான கல்வியை நாம் எதிர்பார்க்க, அதான் தேசிய நோக்கமாக இருக்க முடியும்.
ஆனா அந்த தேசிய நோக்கத்துல என்ன பண்றாங்க, மல்டிபிள் எக்ஸிட் ஒண்ணு சொல்லிட்டு வெளியேறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் கொடுத்து போடா போடா போடான்னு தள்ளுறாங்க. ஒரு கிராம முதல் தலைமுறை மாணவர்கள் கிராமத்து பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்காகவே உருவாக்கப்படுகின்ற கல்விக் கொள்கை, இதுல என்ன தேசியம் இருக்கு? இது கல்லூரியிலும் வருது எக்ஸிட். அப்ப நீங்க 100 பேர் உள்ளான்னு 70 பேர் வெளியே போயிட்டு இருப்பான். நம்ம கொடுக்குற தகவல் வந்து 100 பேர் உள்ள வந்துட்டான்ட்டு, அடுத்த வந்தோடனே எதிர்பக்கம் இருக்கிற வாசல் எத்தனை பேர் வெளியே போனாங்கிறத சொல்ல மாட்டாங்க. யாரை ஏமாற்றுவதற்காக இந்த கல்விக் கொள்கை? யாருக்கு இதை வந்து உயர் ஜாதியினர் ஏமாற மாட்டார்கள், ஏன்னா இதுலயே இருக்காங்க. இருக்கிறவங்க சாமானிய மக்கள், கிராமத்து மக்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள், சிறுபான்மையினர், இவர்கள் யாருமே கல்வியை நிறைவு செய்துவிட முடியாத அளவிற்கான சதி உள்ள ஒரு தேசிய கல்விக் கொள்கை. இது ஒன்று. 10% உங்களுக்கு அந்த எஜுகேஷனுங்கிறது நிச்சயமா இல்லை. அடுத்த கட்டம் என்ன? கல்வியின் உள்ளடக்கம். இப்ப என்ன ஆகுது, உங்க கரிக்குலம் அதுக்குன்னே ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. கரிக்குலத்தை, பாடத்திட்டத்தை, கலைத்திட்டத்தை, பாடத்திட்டங்களை எல்லாம் மையத்தில் உருவாக்கிடுறாங்க. அந்த பாடத்திட்டங்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் மாநிலத்துக்கு இருக்கு. அந்த உள்ளடக்கத்தின் மூலமாக உங்களை மூளைச்சலவை செய்ய முற்படுகின்றார்கள். நமது சனாதனம் சிறந்தது, ஜாதி அமைப்பு சிறந்தது, ஜாதி மறுப்பு சிறந்தது. நாம் எல்லாம் யோகியர்களா அயோக்கியர்களாங்கிறதுல மிகப்பெரிய அறிஞர்களா இருந்தும் பொய் தகவலை சொல்றது, பழமையில் பெருமிதம் கொள்ள வைப்பது, இருப்பதற்கு இணங்கி போக செய்வது, இதற்கான உள்ளடக்கம். இது நேஷன் பில்டிங் இல்லை, மைண்ட் பில்டிங். உங்கள் மனதில் இதை உருவாக்க விரும்புகின்றார்கள். நமது குழந்தைகள் அடிமையாக இருப்பதுவே மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்ல வைக்க பார்க்கின்றார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள போகின்றோமா? கல்வி ஒரு சுரண்டலின் கருவியாக மாற்றப்படுவதை, இனியும் தொடருவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுவரைக்கும் ஜாதியில் எங்கேயா மாத்திட்டு இருந்தாங்க, அந்த பொறுப்பை தேசிய அளவில் ஏற்றுக்க போறாங்க. நாம் சொல்லுகின்றோம், இந்தியா ஒற்றை தேசியம் அல்ல, இந்திய தேசியம் மட்டும்தான் நமது தேசியம். இந்தியன் ஃபர்ஸ்ட், ரெஸ்ட் அதர் திங்ஸ் ஆர் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க கிடையாது நம்ம. We want to be Indians, provided it safeguards our interest. இந்தியர்களா எப்ப இருப்போம்? நம்ம மொழி, நம்ம பண்பாடு அப்படின்னு இருந்தா தான் அது தேசியம். அப்ப தேசியங்கிறத ஒரு பொய்மையான தேசியம் உண்டு, செயற்கையான தேசியம் உண்டு, இயல்பான தேசியம் உண்டு. இயல்பான தேசியம் எப்படி வரும்? மொழி அடிப்படையில் வரும், பண்பாடு அடிப்படையில் வரும். அது இயல்பான தேசியம். ஒரு செயற்கையான, ஒரு கட்டாயத்திற்காக வருகின்ற தேசியம் இந்திய தேசியம். இந்திய தேசியம் இருக்க வேண்டும் என்றால் எங்களது சொந்த தேசியங்கள் மதிக்கப்பட வேண்டும். அந்த சொந்த தேசியங்களின் விருப்பங்களுக்கு உதவுவதை தான் நாம் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியும். தமிழ்நாட்டிற்கு என டெல்லிக்காரன் வந்து ஐஏஎஸ்காரன் அமெரிக்கன் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நமக்கு கொள்கை உருவாக்க முடியாது. தமிழை அறியாதவர்கள், தமிழ் மண்ணை அறியாதவர்கள், தமிழ் மக்களை அறியாதவர்கள், தமிழ் பாரம்பரியத்தை அறியாதவர்கள் எப்படி தமிழர்களுக்காக கல்வி திட்டங்களை உருவாக்க முடியும்? உருவாக்க முடியாது. நம்ம கல்வியெல்லாம் உயர்ந்தன்னு சொல்லலை. இன்னும் சொல்லுகின்ற நண்பர்களே, தோழர்களே, படையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலை. நம்ம சோழனும் பல்லவனும் பாண்டியனும் என்ன பண்ணா, வேத விருத்திக்குன்னு பணம் கொடுத்தான், மானியம் கொடுத்தான், நிலம் கொடுத்தான், பட்ட விருத்திக்கும் கொடுத்தான். ஒவ்வொரு இதுக்கு இதுக்கு என்ன சொல்லணும், இது உங்களுக்கு யஜுர்வேதத்துக்கும் தனி மானியம், சாம வேதத்துக்கும் தனி மானியம், ருக்வேதத்துக்கும் தனி மானியம். நிலத்தையும் கொடுத்து வேற வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்தானுங்க. பிரம்மதேயம், பட்டவிருத்தி எல்லாம் கொடுத்தாங்க. தமிழ் கல்விக்கு என்ன செய்தார்கள்? எவனா ஒருத்த இவனை புகழ்ந்து பாடினேன்னு வைங்க, பாடினா புலவர் முற்றுட்டுன்னு உன்ன கொடுத்துருவான். நீ என்ன பாழந்தடியில்ல, அதுக்காக மக்கள் கல்விக்கு என்ன செய்தாய்? சங்க காலம் வரைக்கும் நமக்கு வந்து அறிஞர்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க, அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். கல்வி திட்டம் என்பது அரசு வகுக்கவில்லை, ஆனால் கல்வி தடை என்பது இல்லை. ஸோ அந்த பேரரசு உருவான உடனே எல்லாம் அவர்கள் பக்கம் போயிடுச்சு. கல்வின்னா வேதம் படித்தா தான் கல்வி, அந்த கல்வியை நீ படிக்கக்கூடாது,
அவன் தான் படிக்கணும். அதற்காக அரசின் அத்தனை சொத்து அவனுக்கு போயிடும், நிலம் போயிடும், வரி விலக்கு எல்லாமே கொடுத்து பண்ணாங்க. கல்வி, பொதுக்கல்வி மறுக்கப்பட்ட காரணத்தினால் ஏறக்குறைய 90 விழுக்காட்டு தமிழர்கள் திராவிடர்கள் அடிமைகளாக சுரண்டப்படுகளாக மாறுகின்ற நிலை ஏறக்குறைய பேரரசுகள் 1500 ஆண்டுகள் இங்கே இருந்தன. இது எப்போ மாறிச்சு? மெக்காலே கல்வி வந்த பிறந்தான் மாறிச்சு. பொது பள்ளிங்கிறது மெக்காலே பிறகு தான் வருது, பொது பாடத்திட்டம் அவர் பின்னால் தான் வருது. அப்போ அதை எதிர்த்தான் கூக்குரல் இட்டார்கள். நாங்கள் படித்த அந்த சம்ஸ்கிருத வித்யாலயா, வேத வித்யாலயா, இது மட்டும்தானே நீங்கள் பணம் கொடுத்துருங்க? கம்பெனியாக தான் கொடுத்தோம் முதல்ல, வாரணாசி தான் கொடுத்தாரு, மதரசாக கொடுத்தாங்க, இந்த வேத பாடசாலா கொடுத்தாங்க, மக்கள் கல்வி கொடுக்கல. மெக்காலே வந்தோன்னா பொதுக்கல்வி, பொதுப்பள்ளி, அதற்கான நிதி என்பதாக வந்த பிறகு தான் மெக்காலே மிகப்பெரிய கிறிஸ்துவ சதிகாரராக மாற்றப்பட்டார். அதற்கு பிறகுதானே படிப்படியாக நாம் பொதுப்பள்ளிக்குள் நுழைய முடிந்தது. அதுவும் பொழுது பள்ளிகள் உடனே நுழைய முடியல. இவன் என்ன பண்ணா, பள்ளி ஆரம்பிச்ச மானியம் தரேன்னு சொன்னோடனே பள்ளியெல்லாம் கொண்டு கோயில் பக்கத்தில் வச்சு அக்ரஹாரத்தில் வச்சான். பள்ளி எல்லாருக்கும் உடனே, ஆனால் அந்த வழி வந்து நீங்கள் வரக்கூடாது. இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சி ரெக்கார்டில் இருக்குங்க, 1885 என்கொயரி போடுறாங்க, எப்படி நாம் இவ்வளவு கொடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டனப்புறந்தான் அந்த ஒரு என்கொயரியில் வருது. தங்குற இடம் அது வந்து பள்ளிக்கான இடம் வந்து இவர்கள் நுழைய முடியாத இடம், தீட்டுப்பட்டோம். அப்புறம் அந்த 1-2 ரூபாய் ஃபீஸுங்கிறது அந்த காலத்தில் சாதாரண ஒரு குயவனாலோ தச்சனாலோ கொடுக்க முடியாத நிலைமை. அப்போ தான் அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுத்தான், லேபர் கிளாஸ்னா அவன் சூத்திரன் பஞ்சமன் இங்கிலீஷ்காரன் கொடுக்கல, லேபர் கிளாஸ்னா உழைக்கும் வர்க்கம் பிரிவினர் அப்படின்னு பிரிச்சுட்டு இவர்களுக்கு கன்செஷன், எல்லாருக்கும் 3 ரூபாய்னா இவனுக்கு 1 ரூபாய் மட்டும் கொடு. அது தவிர சொன்னான் இனிமேல் பள்ளிகள் தடை உள்ள இடங்களில் இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டான். அனைவரும் நுழையக்கூடிய இடத்தில் பள்ளிகள் இருக்குன்னு ஆர்டர் போட்டான். வெள்ளையராட்சியில் கொள்ளையராட்சியில் இருந்தான், ஆனால் வெள்ளையராட்சியில் தான் நமக்கு பள்ளிகளில் நுழையக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது. குறை சொல்லுகின்றன, செய்த நலன்களை பற்றியும் கூறியாக வேண்டும். அந்த பொதுப்பள்ளி வந்ததுக்கும் தேசிய போராட்டத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? எந்த தேசியவாதி, நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, எந்த தேசியவாதி மக்களுக்கு கல்வி கொடுக்க வேணும்னு அரசாங்க திட்டம் மனு கொடுத்துருக்கான்? எந்த தேசியமும் சொல்லல. அவன் என்ன கேட்டான், எனக்கு அசம்பிளியில் இடம் வேணும், எனக்கு எக்ஸிக்யூட்டிவ்ல போஸ்ட் வேணும், எனக்கு லண்டன் பார்லிமெண்ட்ல எனக்கு மெம்பர்ஷிப் வேணும்னு கேட்டு தான் போறான்னு தவிர மக்களுக்கு கல்வி கொடுங்கள் இவன் போராடினான். ஆகவேதான் பெரியார் அத்தகைய கோரிக்கைகளை மக்கள் விரோத கோரிக்கைகளாக பார்த்தார். இதை பெரியார் பார்வையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மனித நேயம் மனதில் இருக்க வேண்டும், புதுமை நியாயம் உங்கள் மனதில் வர வேண்டும். அந்த புதுமை நியாயம் மனித நேயம் கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது 2000 புது வடிவம், புது வடிவம், புதிய சனாதனம். இதை நாம் ஏற்க முடியாது, ஏற்க மறுப்போம், எதிர்ப்போம், ஒழிப்போம் என்ற உறுதியோடு விடைபெறுகின்றேன். நன்றி.